கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2023-2024 கல்வியாண்டிற்கான 25வது முதலாம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. முதலாம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் முரளிதரன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் டாக்டர் விஜயகிருஷ்ணர பாகா தலைமை தாங்கி முதலாம் ஆண்டு வகுப்புகளை துவக்கி வைத்தார். துணை முதல்வர் டாக்டர் ஐயப்பன் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டியவை குறித்து பேசினார். துறை தலைவர் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள், கல்லூரியின் ஒழுங்குமுறை, ராகிங் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் கூறினார். கல்லூரியின் வேலைவாய்ப்பு அலுவலர் சேது மாதவன் எதிர்கால வேலைவாய்ப்புகள் மற்றும் அதற்கான பயிற்சிகள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிக்கும் யுஎஸ் பேங்கஸ் ஏரோ மாடலிங் நிறுவனத்திற்கும் இடையே ட்ரோன் டெக்னாலஜி பயிற்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் கல்லூரி முதல்வர் விஜய் கிருஷ்ணர பாகா, யுஎஸ் பேங்கஸ் ஏரோ மாடலிங் நிறுவனர் மற்றும் தலைமை அதிகாரி லட்சுமி நாராயணன் ஆகியோர் கையெழுத்திட்டு ஒப்பந்த ஆவணத்தை பரிமாற்றம் செய்து கொண்டனர். யுஎஸ் பேங்கஸ் ஏரோ மாடலிங் நிறுவன தலைமை செயலர் கோபி குப்பராவ், உயர்நிலை பொறியாளர் அனுராக் ஆகியோர் ட்ரோன் டெக்னாலஜி குறித்து பேசினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். வேதியியல் துறை பேராசிரியை கீதா நன்றி கூறினார்.